வெல்கம் டு விஜய் நியூட்ரிஷன். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1 or 2 months பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 3rd-4th மந்தில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் ஸ்ட்ரகுள் இருக்கும், உங்களுக்கு வெயிட் லாஸே ஆகாது. ஸோ இதை மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற எந்த மாதிரி சாலட் எடுத்தால் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும், ஸோ அதை யார் மூலமாக எடுத்தால் நம்மளுக்கு வெயிட் லாஸில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறேன், ஆரம்பத்தில் நல்ல ரிசல்ட் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸில் ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த மாதிரியான சாலட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற ஹெர்பல் கண்ட்ரோல் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் எடுக்கிறது மூலிமா உங்களுடைய வெயிட் லாஸில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் குயிக்காக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எதுக்காக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்ணுற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் லெவல் ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை எடுக்கிறது மூலயமா அவங்களோட பாடியில் மெட்டபாலிசம் லெவலை பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ஹெர்பல் கண்ட்ரோலில் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் டீ, க்ரீன் டீ, ஊலான் டீ, பொம்மகிரண்ட் எக்ஸ்ட்ராக்ட் அண்டு ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் நமக்கு இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை கொடுத்துருக்காங்க. இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நமக்கு சாலட் ஃபார்மில் கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 சாலட்ஸ் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் இருக்கிற சாலட்டை உங்களோட ஓன் டிசிஷனில் எடுக்கிறீங்க. ஆனால் அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைட்னஸோடு எடுக்கும்போது தான் உங்களுக்கான ரிசல்ட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க 90 சாலட்ஸ் இருந்தால் ஒரு நாளைக்கு 3 எடுக்கணும், 60 சாலட் இருந்தால் ஒரு நாளைக்கு 2 எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செல்யூலாஸ் சாலட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அதில் மொத்தம் 90 சாலட் இருக்கும், ஒரு நாளைக்கு 3 சாலட்ன்ற விதத்தில் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் சாலட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 90 சாலட் இருக்கும், ஆனால் நீங்கள் அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 சாலட்ன்ற விதத்தில் இதை கன்சியூம் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு சாலட் அப்படின்ற விதத்தில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பரை கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் லெவல் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஹெர்பல் கண்ட்ரோலை நம்ம டெய்லி பேஸில் எடுக்கிறது மூலிமா உங்களோட பாடியில் மெட்டபாலிசம் லெவல் பூஸ்டப் பண்ணுறது மூலிமா உங்களோட பாடியில் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ஹெர்பல் கண்ட்ரோல் சாலட்டை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுனாலும் இல்லை இந்த சாலட் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வெயிட் கெயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் கம்மியான ப்ரைஸில் வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரியற என்னோட நம்பரை கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணுமா, நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.